அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தெய்வாம்சம் தமிழ் பதிவில் நாம் பார்க்கக்கூடிய பதிவு, நமது வீட்டின் பூஜை அறையில் எந்த சாமி படங்களை வைத்து வழிபாடு செய்யலாம் என்பதை பற்றி இன்றைய பதிவில் பார்க்கலாம். பொதுவாகவே அனைவருடைய வீட்டிலும் பூஜை அறை என்று பிரத்யேகமாக ஒன்று இருக்கும். சிறிய வீடாக இருந்தாலும் அதில் தனி அறையை உருவாக்கி அதில் சாமி படங்களை வைத்து வழிபாடு செய்பவர்களும் இருக்கத்தான் செய்கின்றார்கள். இப்பொழுது எத்தகைய சாமி படங்களை நாம் வைக்கலாம் என்று பார்க்கலாம். பொதுவாகவே வீட்டில் கட்டாயம் வைத்து வழிபட வேண்டிய இஷ்ட தெய்வங்களாக விநாயகர் பெருமான், லட்சுமி தேவி, சரஸ்வதி தேவி, பெருமாள் மற்றும் முருகன் என 5 தெய்வங்களின் புகைப்படங்களை பூஜை அறையில் வைத்து கட்டாயமாக வழிபாடு நாம் செய்ய வேண்டும். நம்முடைய இஷ்ட தெய்வங்களின் படங்களையோ அல்லது சிறிய அளவிலான சிலைகளையோ பூஜை அறையில் வைத்து வழிபாடு செய்யலாம். அதாவது சிவன், அம்மன் என நமக்கு பிடித்த உருவ படங்களை வைத்து வழிபடலாம். அதே போல ஆஞ்சநேயர் மற்றும் ஐயப்பன் போன்ற தெய்வங்களின் படங்களை வைத்து வழிபடக்கூடாது என்று சொல்லுவார்கள். ஏனென்றால் அவர்கள் எல்லாம் பிரம்மச்சாரி, அதனால் அத்தகைய தெய்வங்களின் படங்களை வைத்து வழிபாடு செய்யக்கூடாது என்று ஆன்மீகவாளர்கள் கூறுகின்றனர். அதே போல ஆஞ்சநேயர் மற்றும் ஐயப்பன் போன்ற தெய்வங்களின் படங்களை வைத்து வழிபாடு செய்யக்கூடாது என்றும் சிலர் சொல்லுவார்கள். ஏனென்றால் அவர்களெல்லாம் பிரம்மச்சாரி, அதனால் அவர்களுடைய படங்களை வீட்டில் வழிபாடு செய்யக்கூடாது என்று கூறுவார்கள். ஆனால் அது தவறான ஒன்றாகும். தங்கள் வீட்டில் தனியாக பூஜை அறை இருக்கிறது என்றால் இந்த தெய்வங்களின் உருவப்படங்களை வைத்து நாம் வழிபாடு செய்யலாம். வீட்டில் பூஜை அறையில் நடராஜரின் சிலையை வைத்து வழிபடலாம். இருப்பினும் அந்த சிலையினை தெற்கு திசையில் வைத்துதான் வழிபட வேண்டும். அது மட்டுமல்ல, காளி, மகிஷாசுர மர்த்தினி, சரபேஸ்வரர், பிரத்யங்கரா தேவி, நரசிம்மமூர்த்தி போன்ற தெய்வங்களின் உருவப்படங்களையும் வீட்டில் பூஜை அறையில் வைத்து வழிபாடு செய்யலாம். இருந்தாலும் இந்த தெய்வங்களுக்கு ஏற்ற பூஜைகள் மற்றும் ஆராதனைகளை பின்பற்ற வேண்டும். இந்த தெய்வங்களை எல்லாம் விட தங்கள் குலதெய்வங்கள் படங்களை வைத்து வழிபடுவது மிகவும் சிறப்பான ஒன்றாகும். அதேபோல் வீட்டில் உடைந்த சாமி படங்களை பூஜை அறையில் நாம் வைத்து கண்டிப்பாக வழிபாடு செய்யக்கூடாது. அதே போல சனீஸ்வர பகவானின் படங்களை இல்லங்களிலோ அல்லது பூஜை அறையிலோ வைத்து நாம் வழிபடக்கூடாது. அது மட்டுமல்லாமல் 9 நவகிரகங்களின் படங்களையும் வைத்து நாம் வழிபாடு செய்யக்கூடாது. அதே போல முன்னோர்களின் திருவுருவ படங்களை பூஜை அறையில் வைத்து நாம் வழிபாடு செய்யக்கூடாது. மேலும் பூஜை அறையினை நாம் சுத்தமாக வைத்துக் கொள்வதும் மிகவும் அவசியமான ஒன்றாகும். பூஜை அறையில் காய்ந்த அல்லது அழுகிய பூக்களையோ அல்லது பழங்களையோ நாம் வைக்கக்கூடாது. அதே போல மஞ்சள், குங்குமம் மற்றும் விபூதியை பூஜை அறையில் மூட்டை மூட்டையாக வைக்கக்கூடாது. அதனை எந்த இடத்தில் வைக்க வேண்டுமோ அத்தகைய இடத்தில் ஒழுங்காக வைக்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் பூஜை அறையில் சாமி படங்களுக்கென்று ஒரு திசை இருக்கின்றது. அத்தகைய திசையில்தான் சாமி படங்களை நாம் பூஜை அறையில் வைக்க வேண்டும். தெய்வங்களின் உருவப்படங்களை பூஜை அறையில் எப்பொழுதுமே கிழக்கு திசை நோக்கி வைத்து வழிபாடு செய்ய வேண்டும். வணங்குபவர் தெற்கு பகுதியில் வடக்கு திசையை பார்த்தவாறு அமர்ந்து வணங்கலாம். தெற்கு நோக்கி தெய்வ படங்களை வைக்கக்கூடாது. கிழக்கு பக்கம் முடியாவிட்டால் தெற்கு பக்கத்தை தவிர பிற திசைகளை பார்த்து படங்களை நாம் வைக்கலாம். மேற்சொன்ன வழிமுறைகள் மூலம் நம் வீட்டில் சாமி படங்களை பூஜை அறையில் வைத்து வழிபாடு செய்வதன் மூலம் நமக்கு பலவிதத்திலும் நன்மைகள் கிடைக்கும்.